Sathipathi Nidhi. இரண்டு நாளாக சீதா பாட்டி கழகத்துக்கு போகவில்லை. காலை வாக்கிங் கிடையாது, இமெயில்களை ஓப்பன் பண்ணவில்லை, சிநேகித கிழவிகள் கூட யாரும் வரவில்லை. பகலிலேயே மேஜை விளக்கை போட்டுக்கொண்டு உய்யாரமாக படுத்தபடி அவளுக்கு பிரியமான ரீடர்ஸ் டைஜஸ்டை படிப்பாளே. தபாலில் வந்த உரை பிரிக்கப்படாமல் டீப்பாய் மீது அது கிடந்தது. சமையல் என்ற பெயரில் எதையாவது அலட்சியமாக செய்து வைப்பாளே, அதுவும் இல்லை. பாமுக நடத்தும் எமர்ஜென்சி மீல்ஸ் பிரிவிலிருந்து கேரியர் சாப்பாட்டை யாரோ கொண்டு வந்தார்கள். டெங்கு காய்ச்சல் வந்தது போல பாட்டி முடங்கி கிடந்தாள். ஏண்டி சீதா கிழவி, என்னடி ஆச்சு உனக்கு? உடம்புக்கு என்ன நோக்காடு? ரெண்டு நாளா என்ன கூட ஒரு திட்டம் திட்டாம இருக்க? வெறுப்பு பார்வையும் பெருமூச்சையும் வீசிவிட்டு அவரது முகத்தையே பார்க்க விரும்பாதவளாக வேறு பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டாள் சீதா பாட்டி. என்ன ஏதாவது ஜுரமா? டாக்டர் வெங்கடேசனுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ப்ளீஸ் லீவ் மீ. உங்களை பார்க்காம இருந்தாலே என் உடம்பு சரியாயிடும். இந்த கொழுப்பு மட்டும் உன்னை விட்டு போகாதே. நீ இருந்தா இரு, செத்தா சாவு. என்னவோ டல் அடிச்சு கிடக்கிறேன்னு விசாரிச்சா ரொம்ப தான் அலட்டிக்கிற. சீதா பாட்டியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. போர்வைக்குள் இருந்த அவள் தன் மனதுக்குள் இஃப் காட் பி வித் அஸ் ஹூ வில் பி அகெயின்ஸ்ட் அஸ் என்ற வின்சென்ட் ஃபீலின் தன்னம்பிக்கை பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தாள். கம் வாட் மே, ஹி வில் நாட் லெட் மீ டவுன். சுவாமி அலமாரியில் அகல்யா சந்தானம் தனக்கு யாரோ கொடுத்ததாக கொடுத்த கீதாச்சாரம் வரிகளை நினைத்துக் கொண்டாள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை நீ இழந்தாய், எதற்காக அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய், அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய், அது வீணாவதற்கு? எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எதை இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது. அப்புசாமி இறுதி எச்சரிக்கை போல, சீதே மாத்திரை கிருத்திரை ஏதாவது வேணும்னா இப்பவே சொல்லிடு. யாத்திரை போன உடனே மாத்திரை வாங்கி தராம பூட்டானு நினைச்சுக்கின்னு கத்த போறேன். கெட் லாஸ்ட், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். துப்பட்டியை வீசிவிட்டு பாட்டி வள் என்று விழுந்தாள். அப்புசாமி வெளியேறினார். சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தபடியே, இந்த கிழவிக்கு ஏதோ பெரிசா நடந்திருக்கு. அவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தேர்தலில் எதுனா புட்டுக்குச்சா? இல்லை அவ பாமுக கழகத்தில் அவளுக்கு ஏதாவது மூக்குடைப்பு ஏற்பட்டிருக்கா? இல்லை உள்ளபடியே உடம்புக்கு ஹார்ட் அட்டாக்கு, பிளட் கேன்சர் அப்படி இப்படின்னு டாக்டர் ரகசியமாக இதான்னு சொல்லியிருப்பாரோ? இல்லை வெறும் ஜலதோஷமாக கூட இருக்கலாம். என்ன நோக்காடாக இருந்தாலும் வாயை விட்டு சொல்லி தொலைக்கலாம். இல்லை சேச்சே, எங்கிட்ட சொல்லிக்கிறது அவளுக்கு கௌரவ குறைச்சல். ஏன்னா நான் ஒரு முட்டாள், மண்டு மக்கு உதவாக்கிற மூடம். சொன்னாலும் எனக்கு புரிஞ்சிக்க தெரியாது, புரிஞ்சுக்கிட்டாலும் உதவ தெரியாது. 1000 குறுக்கு கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்பேன், அது அவளுக்கு எரிச்சல் ஆகிடும். அதை விட இதுகிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதே மேல்னு நினைக்கிறான். இதுக்கு பேர் தான் அகம்பாவம், அகங்காரம், திமிர்த்தம், சண்டித்தம். ஸ்கூட்டர் அலறியது. நல்ல காலம், அவர் மீது ஸ்கூட்டர் ஏறவில்லை, ஸ்கூட்டர் மீதும் அவர் ஏறவில்லை. அதிர்ச்சியிலிருந்து மீண்டு தான் உயிரோடு இருப்பது உறுதியானதும் அறிவிருக்காயா அவனுக்கு என்று ஸ்கூட்டர்காரர் மீது பாய்ந்தார். என்ன ஆச்சரியம், ஸ்கூட்டர்காரர் பெண்ணாகிவிட்டார். அங்கிள் நீங்களா? ஐயோ வெரி வெரி சாரி மாமா. ஸ்கூட்டரில் அவரை மோத வந்தது அகல்யா சந்தானம். பாமு கழக காரியதரிசியும் மனைவிக்கு மிகவும் வேண்டப்பட்ட தோழியுமான அகல்யா சந்தானம். என்ன என் உசிரை வாங்குறதுன்னு கிளம்பினியாக்கம்? உன் ஃப்ரெண்டு சீதா கழவி ஒத்து போறதுமே அதுக்கு நீ வேற உதவி பண்ணணுமா? ரொம்ப ரொம்ப சாரி மாமா. பிரசிடென்ட் ஜி வீட்டில் தானே இருக்காங்க? எப்படி இருக்காங்க? ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் ஓடுறேன். ஏதோ விஷயம் இருக்கிறது, தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது என்று அவர் மூளை சுறுசுறுப்பானது. ஐயோ அம்மா, இடுப்பு ஒரேடியா ஒடிச்சுட்டியம்மா படக்குன்னு. ஐயோ என்றவாறு இடுப்பை பிடித்து கொண்டு வலியால் துடிப்பது போல சிறிது நடித்தார். அம்மா அப்படி நிழல்ல கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன். ஐயோ இடுப்பு, மனுஷனுக்கு இடுப்பு உடிஞ்சிட்டா
அப்புறம் என்ன இருக்கு? மாமா மாமா சாரி மாமா. ஐயோ, நாம முதல்ல நர்சிங் ஹோம் எதுக்காவது போயாகணுமே. சாரி மாமா, சாரி சாரி. ஐயோ, பிரசிடென்சிக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என்ன சார் கல்ட்டா, எதுவும் ஆக்சிடென்டா? டிராஃபிக் போலீஸ்காரர் விசாரிக்க வந்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவங்க என் சொந்தக்காரங்க தான். பின்னாடி உட்காந்துக்கிட்டு வந்தவன் தப்பக்கட்டி இருந்து விழுந்துட்டேன். நல்ல தமாஷ், நீங்க போங்க. பாவம், கவர்மெண்ட் ரோட்ல கீழே விழுது, உனக்கு தமாசாயா? சரி சரி, கூட்டம் போடாத, நவரு நவரு. ஓ, போங்கய்யா, என்ன டான்ஸ் ஆடுறாங்க. மாமா, சோடா வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாமா, நீ பதறாத, எனக்கு ஒன்றும் இல்லை. என் கவலையெல்லாம் என் சீதா கிழவிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு தான். அவளுக்கு என்னவோ நல்ல செய்தி. நீ அது என்னது? 20% கிடைச்சிரும், நான் கேட்டுன்னு வந்துட்டேன். பிரசிடென்சிக்கு போதாத வேலையிலும் ஒரு நல்ல வேலை. அவளுக்கு எப்பவுமே நல்ல வேலை தான், போதாத வேலையெல்லாம் எனக்கு தான். மாமா, ஏற்கனவே பிரசிடென்ட் ஜி நொந்து போயிருக்காங்க. 3,00,000 ஆச்சே, நல்ல வேலை. தடாலும் இழுத்து மூடி இல்லை. நான் அந்த ஆஃபீஸ் போயிட்டு தான் வரேன், திறந்துதான் இருக்கு. போலீஸான போலீஸ் உள்ள யாரையும் விடலை. மேனேஜிங் டைரக்டரே வெளியில் வந்து எல்லார்கிட்டையும் பேசினார். மெச்சூரான தொகைகளுக்கு உடனே 20% கொடுத்துட்றாங்களாம். மீதியை மாசா மாசம்னு 1 வருஷத்தில் தந்துடுறாங்களாம். எழுதியே தர தயாராக இருக்காங்க. முழுசும் போச்சுன்னு பிரசிடென்ட் ஜி இடிஞ்சு போயிட்டாங்க. ஏதோ கொஞ்சமாவது வருது இப்போ. அப்படியா சமாச்சாரம்? இது வரமா, என் இடுப்பு வலியெல்லாம் பறந்துடுத்து. நான் ஹோட்டல்ல போய் உடனடியா 2-3 ஸ்வீட் சாப்பிடணும். சற்று முன் இடுப்பில் அடிபட்டவர் போலிருந்த அப்புசாமி சுறுசுறுப்பாக எழுந்து விறுவிறுப்பாக நடந்து ஏறக்குறைய ஒலிம்பிக் வேக நடையாளர் மாதிரி ஓடாத குறையாக உற்சாகத்துடன் புறப்பட்டது அகல்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாமா, நர்சிங் ஹோம். நர்சிங் ஹோம் இல்லடி அம்மா, ஈஸ்வரி லஞ்ச் ஹோம். நீ போய்க்கோ, எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்புசாமி பதில் கத்து ஒன்று கத்திவிட்டு தலைமறைந்தார். யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல நிதி நிறுவனங்களில் ஓஹோ என்று புகழோடு இருந்த ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி தடால் என்று ஆட்டம் கண்டது. 1,000 யோசனைகளுக்கு அப்புறம்தான் சீதா பாட்டி அதில் பணம் போட்டிருந்தாள். அதனுடைய டைரக்டர்களின் பட்டியலில் இல்லாத பெரிய மனிதர்களோ தொழிலதிபர்களோ அநேகமாக இல்லை. சீதா பாட்டியின் விரல் நுனிகளுக்கு அவர்களுடைய டெலிபோன் எண்கள் மனப்பாடம். அப்படி இருந்தும் எல்லோரும் அமுக்கி வாசித்து விட்டார்கள். வட்டியாக 200-300 ரூபாய் செக்காக கொடுத்தால் அது கூட திரும்பி வருவதாக அவள் காதுக்கு சங்கதி எட்டி அவசரமாக தன் பணத்தை வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்ல என்று முன்கூட்டியே எடுக்க விரைந்தால் போர்டு அதை பற்றி நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதாக அவளிடம் அமைதியாக MD கூறினார். மேடம், உங்க பணத்துக்கு நான் பர்சனலா கேரண்டி, கவலைப்படாதீங்க என்று அவர் சொன்னாரே தவிர 1 மாசமே ஓடிவிட்டது. கடைசியாக 2 தினம் முன்பு கிடைத்த தகவல் படி அவரும் ஓடிவிட்டார். முழுசாக 3,00,000 ரூபாய் பணம் போனதை விட தானும் சராசரி மனிதரை போல ஏமாந்து விட்டோமே என்பதுதான் அவள் மனதை மிகவும் வாட்டியது. தங்கள் பணத்தை எதில் முதலீடு செய்யலாம் என்று எத்தனை பேர் அவளை கன்சல் செய்வார்கள்! இப்போது குறி சொன்ன பள்ளி கதவிடுக்கில் சிக்கிக்கொண்ட கதையாயிற்று. அப்புசாமி இரவு வீடு திரும்பும் போது சில பல பார்சல்களுடன் ஒரு பெரிய பூ பொட்டலத்துடனும் உற்சாகமாக பீடாவை மென்று கொண்டு வந்தார். பீடா மட்டுமா வாயில்? வராக நதிக்கரையோரம், அது வராக நதிக்கரையோரம் என்ற பாட்டு. பாட்டு மட்டுமா, நடனமும் கூடதான். சீதா பாட்டி அப்போதுதான் மனதை தட்டி கொட்டி சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்திருந்தாள். ஒரு மினி வாக் காம்பவுண்டுக்குள்ளேயாவது போகலாமே என்று அப்புசாமி பூ பொட்டலத்தை மனைவி மீது குறும்பாக வீசி போட்டார். அடி சீதே, இன்னைக்கு தாண்டி என் மனசுக்கு மஜா. சீதா பாட்டி பலவீனமாக அவரை ஏறிட்டு பார்த்தாள். உடம்பு சரியில்லாத அல்சேஷன் பார்க்கிற மாதிரி இருந்தது அவள் பார்வை. பாத்தியா, இதெல்லாம் ஸ்வீட்ஸ், சாப்பிடுமே சாப்பிடு. 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அதோ அந்த பாக்கெட்ல ஐஸ்கிரீம் கப கபன்னு முழுங்கு. நான் ஹோட்டல்லயே 2 கப் அடிச்சிட்டேன். அடியே சீதா குட்டி, சீக்கிரமா தலைய வாரி. ஓஹோ, வார்ற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லையா? சரி சரி, அந்த சுண்டைக்காய் ஸ்டைலா முடிச்சு போட்டுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு புறப்படு. நானும் நீயும் சேர்ந்த மாதிரி சினிமா பார்த்து எத்தனை யுகம் ஆகுது. சீதா பாட்டிக்கு முதலில் புரியவில்லை. வழக்கமான கிறுக்குத்தனத்தோடு ஏதோ உளறுகிறார் போலிருக்கிறது என்றுதான் நினைத்தாள். இதெல்லாம் வாங்க இவருக்கு ஏது பணம்? பீரோவை லூட்டடித்து விட்டாரா என்று அவசரமாக கீ பொசிஷனை செக்அப் செய்தாள். சாவி கொத்து அவளது இடுப்பிலேயே தான் இருந்தது. யார்கிட்டயோ கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார். என்ன விசேஷமோ குழப்பமோ தெரியலையே. ஆமா, எதுக்கு இந்த செலிப்ரேஷன், கொண்டாட்டம் எல்லாம்?
அட்டி சீத்தே கிழவி, ரெண்டு தினசு கொண்டாட்டம் இருக்கு. எலெக்ஷனில் ஜெயிச்ச கட்சியும் படபடன்னு ராத்திரி 12 மணிக்கு பட்டாசு வெடிப்பாங்க, தோத்த கட்சி கூட வெடிப்பாங்க. தன்னை போல இன்னொரு கட்சியும் தோத்துடுச்சுனாலும் வெடிப்பாங்க. நான் இப்போ அந்த ரக கொண்டாட்டம் தான் கொண்டாடுறேன். 3,00,000 ரூபாய் தார வாழ்ந்து போட்டுதானே. ஐயோ, இவருக்கு தெரிஞ்சு கொடுத்தா என்ன பேத்துற? 3,50,000? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உன் அகல்யா சந்தானம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டா. அடியே கேவி, சிலதை சில காலம் சில பேர்கிட்டேருந்து மறைக்க முடியும், ஆனால் பலதை பல காலம் பல பேர்கிட்டேருந்து மறைக்க முடியாது. புரியுதா? நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் வந்து இப்போ அந்த எம்டி பர்சனலாக கேரண்டி தந்திருக்கார். கழக பணம்னு சொல்லி வச்சேன். கழகத்து மேலே எப்போவுமே அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அது சாஃப்ட் கார்னரோ பாரிஸ் கார்னரோ லெஸ் கார்னரோ, உன் நெத்தியில் நல்லா குழைச்சி போட்டுட்டாங்களே. உன் திமிருக்கு வேணும்டி, நல்லா வேணும். நான் ஷேவ் பண்ணிக்க 5 ரூபா காசு கேட்டால் தரமாட்டேன். இப்போ நல்லா வயிச்சுக்கிட்டு போயிடுச்சே. வாழ்க்கையில் இடறி விழுறப்போ பார்ட்னராக இருப்பவர் கை தூக்கி விடணும், ஆறுதல் சொல்லணும். ஆனால் நீங்கள் வேணும் கட்டிக்க வேணும்னு சொல்லி ஸ்வீட் சாப்பிட்றேன். ஹூ ஆர் யூ டு கிரிட்டிசைஸ் மீ? என்னடி என்ன, என் பணம் நான் எப்படி வேணும் செலவு செய்வேன்னுங்கிற திமிரில் பேசுறியா? பெரிய மெஜாரிட்டியில் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்க தான் கேட்பான், அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அது தாண்டி நீதி ஆச்சு. கேட்குறேன்ல, சொல்லு. என்ன கேட்காம ஏண்டி அவளது பணத்தை கொண்டு போய் அதில் போட்ட? சீதா பாட்டிக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. ஏதாவது அமைச்சராக இருந்தால் இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று இதோ ராஜினாமா செய்கிறேன் என்று ராஜினாமா கடிதம் அனுப்பிவிடலாம். மேலிடமும் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இவ்வளவு திறமையான உங்களை இழக்க முடியாது, உங்கள் இடத்திலே வேறு யாராவது இருந்திருந்தால் இன்னும் 10 விபத்து நடந்திருக்கும், ஆகவே நீங்கள் இருக்கத்தான் வேணும் என்று சொல்லியிருக்கும். தப்புதான். என்ன ஒரு ஹியூமிலியேஷன், இவர்கிட்ட போய் பேச்சு வாங்குற மாதிரி. கர்வம் அகம்பாவம் திமிரு, ஒருத்தரை கலந்து ஆலோசிக்கிறதே இல்ல, கால் தூசி மாத்திரம். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா, அடியே நம்ம தெருவில் பசவப்பா சீட்டு இருக்குது, அதில் கொஞ்சம் போடு. அப்புறம் நம்ம ரசகுண்டு வேலை செய்கிற ஹோட்டல்காரருக்கு 1,00,000 வேணும்னு கடந்து தவிக்கிறாரு. மாதம் மாதம் 10,000 திருப்பி தந்துடுவாரு. நானும் அப்பப்போ போய் ஓசியில் நாஷ்டா தின்னுக்கலாம். இப்படியெல்லாம் நல்ல இடத்த விட்டுட்டு என்று உங்கள் அப்பன் வீட்டு படமாடி, இல்லை உங்கள் அப்பன் வீட்டு படமா? அது இந்த வீட்டு படம். 3,00,000? அடேங்கப்பா, எத்தனை மசால் தோசை, எத்தனை பிளேட்டு வடை சாம்பார். ஐயோ ஐயோ, எப்படித்தான் நீ மாரடிச்சு சாவாம இன்னும் இருக்கியோ? சீதா பாட்டி கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டாள். ஆ, இந்த மாய்மாதெல்லாம் வேண்டாண்டி கிழவே. அப்புசாமி கத்தினார். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நன்றாக ஓட்டு ஓட்டென்று ஓட்டிவிட திட்டமிட்டுதான் சண்டையை துவக்கினார். இங்க பாருடி கேவி, ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்தா தேசிய நஷ்டங்கிற மாதிரி இந்த 3,00,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு ஏற்பட்ட பொது நஷ்டம். நீ தானே இதுக்கு பொறுப்பு. வாய் கிழித மீதிக்கெல்லாம் இதுக்கு என்னாடி சொல்ற? சரி விடு, நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். ஏதாவது அநாத விடத்துக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லை ஒரு 100 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. வேணாம் வேணாம், கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம். அப்புறம் சீமந்தம் பண்ணி வை, பிரசவம் பண்ணி வைன்னு தகராறு வரும். சரி, ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல? சீதா பாட்டிக்கு என்ன பதில் சொல்வதென்று கொஞ்ச நேரத்துக்கு புரியவில்லை. மனைவியை தோற்ற மகாபாரத தர்மர் மாதிரி இடிந்து போய்விட்டாள். எஸ் ஐ டு அக்செப்ட் என்று முணுமுணுத்தாள், அவருக்கு சமாதானம் சொல்வது போல. எல்லாம் திமிரடி, புருஷன் என்ன போல சாதுவா அமைஞ்சிட்டா பொண்டாட்டிக்காரங்களுக்கு ஒரு இலக்காரம். புருஷன் பாதி அசடா இருந்தா இவங்க 1.5 அசடா பண்ணிடுவாங்க. அவர் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சா கூட என்ன சொல்லியிருப்பாங்க? அவருக்கு என்னத்த தெரியும், பணம் சம்பாதிக்கிற மிஷினு வேற எதுக்கு லாயக்கு அப்படியும்பாங்க. அவன் சம்பாதிக்கிற பணத்தில் 1/1000 சம்பாதிக்க யோகியதை இல்லாதவங்க அவன் பணத்தை வாரி வாரி செலவு பண்ணிட்டு அவனை புழு மாதிரி மதிக்கிறது. நேரம் கழிச்சு வந்தா அவனே ராத்திரி சோத்தை எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும். ஒரு நாள் நீ எனக்கு ராத்திரியில உட்கார வச்சு சோறு பரிமாறி இருக்கியா? புருஷனை மதிக்கலன்னா இப்படித்தான் புத்துருன்னு போகும். மகா மேதாவி நினைப்பு. அப்புசாமி அருகில் இருந்த டீப்பாயை எட்டி உதைத்து விட்டு வெளியேறினார். வெளியிலே கோபம்,
உள்ளுக்குள் பரம சந்தோஷம். கிழவியை நல்லா விடுவிடுன்னு விட்டாச்சு. ஆசை தீர அவளை திட்டியாச்சு. எதிராளிங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் எடறி விழும்போது தான் அவன் மேல விழுந்து அமுக்கணும். ஆட்டோ ஆட்டோ நில்லுப்பா ஆட்டோ. ஏ சீதே, ஏ ஆட்டோவை கூப்பிடுற, காருக்கு என்னாச்சு? நான் லாஸ்ட் ஒன் வீக்கா ஆட்டோல தானே போறேன் வரேன், நாளையில இருந்து பஸ் தான். ஏன் என்னாச்சு, கார் கட்டு தொலைஞ்சிடுச்சா? பட்ஜெட் உதைக்கிறது கட்டுப்படியால. ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங். கார் எடுத்தா பெட்ரோல் போட்டாகணுமே. பைசா இல்ல சார், பைசா இல்ல. என்னம்மா என்னவோ ரீல் விடுற? ரியலி பாருங்கோ, நான் ரைஸ் கூட இப்ப டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குறது இல்லை தெரியுமோ, ரேஷன் ரைஸ் தான். உங்களுக்கு தெரியுமோ, சர்வன் மேட நிறுத்தியாச்சு. நாளையிலேருந்து நான் தான் கிச்சன் பாத்திரம் எல்லாம் தேய்க்க போறேன், வீடு பெருக்க போறேன். என்ன கேள்வி, நிஜமாவே இவ்வளவு பேஜாராக ஆயிடுச்சு நம்ம பொருளாதார நிலை என்றார் அப்புசாமி. சீதா பாட்டி கூறியதை நம்ப முடியாதவராக. அப்பை பாட்டி என்ன சொன்னார், ஆறிடு மேடும் மடுவும் போலாம் செல்வம் அப்படின்னு சொல்லலையா? பணங்கிறது ஆறு ஏற்படுத்துற மேடு மாதிரியும் பள்ளம் மாதிரியும். என்ன மாதிரி உதாரணம் பார்த்தேல, ஹவு நைஸ். இன்னும் சில வாரத்தில் நம்ம பொசிஷன் பாவர்டி லைனை, ஐ மீன் வறுமை கோட்டை டச் பண்ணா கூட நோ வண்டர். கணவனின் கையை எதிர்பாராத விதமாக பற்றி கொண்டாள். அப்புசாமிக்கு நினைவு தெரிந்து சீதா பாட்டி அவரது கையை அவ்வளவு இறுக்கி பிடித்துக் கொண்டதில்லை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பிடிச்சிருந்தேனா என்னமா இருந்திருக்கும். பரவாயில்ல, இத்தனை வயசு கழிச்சு நீ பிடிச்சாலும் கிழுகிழப்புக்கு குறைச்சலே இல்லையே. பாருங்கோ, நான் பெரிய பிளண்டர் தான் பண்ணிட்டேன். நீங்க ஹெல்ப் பண்ணாதான் இந்த மெஸ்லேருந்து நாம வெளியில வர முடியும். ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சீதே, நான் என்னடி பண்றது, வீடு பெருக்க சொன்னேன் அதை பெருக்கின்னு இருக்கேன். நான் மட்டும் என்ன, டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்றேன்னு, துணிகளை நான் தான் துவைக்கிறேன். பஸ்ல போக போறேன் இனிமே. இக்கானமி டிரைவ் In each and every possible way. ஆனாலும் நீங்க மட்டும் மனசு வச்சா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தி விடலாம். மனைவியின் கையை அப்புசாமி தடவி கொடுத்தார். ஐயா, நல்ல பட்டு மாதிரிதான் இருக்குது, கிழவி சரியான வாடாத ரோஜாதான் என்று பெருமைப்பட்டு கொண்டார். பாருங்க, நான் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு தினமும் போய் அரிச்சு எடுத்து அவளை சம்மதிக்க வச்சுட்டேன். இப்போ நீங்க தான் ஓகே சொல்லணும். நானா? நான் எதுக்கு ஓகே சொல்லணும்? அந்த நான் அந்த எம்டியோட பிரதரை பார்த்து காச்சு மோச்சுன்னு கத்துனதுல அரண்டு போயிட்டார். எனக்கு இன்ட்ரெஸ்டும் போச்சு, முதலும் போச்சு. எப்படி நான் இந்த ஓல்ட் ஏஜில் குடும்பம் நடத்துறதுன்னு ஒரு பிடி பிடிச்சேனா? அப்புறம் கேட்டுட்டேன், நீங்க வட்டி தராட்டா போறது, எங்க வீட்டுக்காருக்கு உங்க கம்பெனியில ஒரு வேலை போட்டு கொடுங்கோ, மாசம் 4000-5000 கொடுத்தாலும் போறோம் அப்படின்னு சரின்னு ஒத்துண்டுட்டா. என்னம்மா, அவங்களே டுபாக்கூர் ஆயிட்டாங்க, எனக்கு எப்படி வேலை தருவாங்க? சச்சா, கம்பெனிய அவ ஷட் டவுன் பண்ணலையே, திறந்து தான் இருக்க. இட் இஸ் ஃபங்க்ஷனிங், ஏசி இருக்கு, 28 ஃபேன் சுத்துறது, எவ்ரிதிங் இஸ் ஓகே எக்ஸப்ட் ரீஃபண்டிங் ஆஃப் மணி. கம்பெனி அசெட்ஸ் எங்கெங்க இருக்கு, எது எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பெரிய லிஸ்டே போட்டு ஒட்டியிருக்காளே. பழைய ஸ்டாஃப் எல்லாம் சரியா வேலை செய்யலைன்னு ரொம்ப பேரை வீட்டுக்கு அமிச்சுட்டா. உங்களுக்கானா 6000 தரத்துக்கு இப்ப சமைச்சிட்டா. அவங்களே மத்தியானம் அதையும் வாங்கி தந்துடணும். கண்டிஷன் ஒத்துக்கிட்டா நான் ரெடி. நாட் ஒன்லி யுவர் நாஸ்டா, எவ்ரி 4 hours ஒரு காஃபியோ டீயோ. அடேங்கப்பா, இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? நாளைக்கு எத்தனை மணிக்கு ஐயா கிளம்பணும் சொல்லு. கதக்களி ஆட்டக்காரருக்கு மேக்கப் செய்வது போல சீதா பாட்டி அப்புசாமிக்கு பிரமாதமாக மேக்கப் செய்தாள். புது சட்டை. திஸ் இஸ் பீட்டர் இங்கிலாந்து என்று சட்டையின் பெருமையை சீதா பாட்டி சொன்னாள். வெரி எக்ஸ்பென்சிவ், முதல் முதல்ல கௌரவமா ஒரு வேலைக்கு போறேல. சீதே, இத்தனை வருஷம் நாம குடுத்தனம் பண்ணது குடுத்தனமே இல்லடி, இனிமேல்தான் நம்ம குடுத்தனமே ஆரம்பம். என் கண்ணு இப்பதான் திறந்தது. நீங்க வண்டி இழுத்து 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அதுதான் எனக்கு திருப்தி. 100% ஹவுஸ் ஒய்ஃபா தான் இனிமே இருக்க போறேன். சீதே, நான் போயிட்டு வரேன். எவர் சில டப்பால ஆபீஸ் போறவங்களுக்கு பொண்டாட்டிக்காரங்க டிஃபன் கட்டி தருவாங்களே, அது மாதிரி ஒரு டப்பா தரக்கூடாதா? ஓ எஸ், ரெடியா வச்சிருக்கேனே, இந்தாங்க. டாடா, சீரியோ, பை பை, எல்லாம் சொல்லு. நான் திருமணம் திரும்புற வரைக்கும் உன்னை பார்த்துட்டே போவேன், அது வரைக்கும் நீ வாசப்படியிலேயே நின்றுகிட்டு இருக்கணும். அதை விட எனக்கு என்ன சந்தோஷம்,
என்று பாட்டி சம்மதித்தாள். தெருமுனை திரும்பும் வரை கையாட்டி கொண்டே நின்றாள். ஃபைனான்ஸ் கம்பெனிக்குள் அப்புசாமி கம்பீரமாக ராகுகாலம் முதலான சகல காலங்களும் பார்த்து கொண்டு நுழைந்தார். வாங்க சார், வாங்க வாங்க என்று ஏகப்பட்ட மரியாதையுடன் அவரை தனி அறையில் டைரக்டர் உட்கார வைத்தார். மேஜை மீது வண்ண வண்ணமாக 7-8 ஃபோன், ஒரு டெலிவிஷன், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். அப்புசாமி ஃப்ரிட்ஜை திறந்தார். 2 கூல்ட்ரிங்க் பாட்டில்களை எடுத்து மேஜை மீது வைத்துக் கொண்டார். ஒன்றை திறந்து உறிஞ்ச தொடங்கிய போது ஆபீஸ் பையன் வந்து, புது சார், யாரோ கஸ்டமர் வந்திருக்காங்க. எனக்கு என்ன பேர் சொன்ன? புது சாரா? புத்திசாலி பையனா இருக்கிய, புதுமையா பேரை வச்சிருக்கிய. சரி, யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னியே, கொஞ்சம் இருக்க சொல்லு, இந்த கூல்ட்ரிங்க்ஸை முடிச்சுடுறேன் என்று வேகமாக பானத்தை உறிஞ்ச தொடங்கினார். இன்னும் ஒரு அங்குல உயரத்துக்கு கூல்ட்ரிங்க் இருக்கும்போது திடால் என்று எதிர்பாராத விதமாக ஒரு முரட்டுக்கரம் அதை பிடுங்கி கீழே போட்டு உடைத்தது. ஒரு கரம், 2 கரம், 7-8 கரம், 10-15 கரம், திமு திமு என்று ஏராளமான பேர்கள் அவரது அறைக்குள் நுழைந்து நிரப்பினர். சிலர் ஓடிப்போய் ஃப்ரிட்ஜை தூக்கினார்கள், சிலர் டெலிவிஷன் பெட்டியை தூக்கினர், சிலர் டெலிபோனை. ஒரு முரடன் அப்புசாமியை தூக்கி கீழே கராசி விட்டு நாற்காலியை தூக்கிக் கொண்டார். அப்புசாமிக்கு ஒன்றுமே புரியவில்லை. டேய் டேய், ரவுடி பசங்களா, எந்த பேட்ட ரவுடிடா நீங்க? ஏண்டா இதெல்லாம் தூக்கிட்டு போறீங்க? நான் புது சார்டா, உங்களை சும்மா விட மாட்டேன். நீ விடாதா பொறுக்கி நாய, நான் விடுறேன்டா உண்மைச்சிடா. இந்தா, ஒரு முரடன் அப்புசாமியின் முகத்தை பார்த்து ஒரு குத்து விட்டார். மூக்கோ என்னவோ கழன்று கீழே தெரித்து விழுந்தது. நல்லவேளை மூக்கு இல்லை, பஞ்சிங் மிஷின் தான். போலீஸ் போலீஸ் என்று அப்புசாமி கத்தினார். ஒரு தடியன் அப்புசாமியை அலக்காக தூக்கி தட்டாமாலை சுற்றி கீழே போட்டான். ஏண்டா, 30 லட்சத்தை சுருட்டிட்டு நாமம் போட்டது நீங்க, போலீஸ கூப்பிடுறீங்களா? போலீஸ? அப்புசாமியை எந்த சலவை தூளும் போடாமலேயே துவைத்து உலர்த்தி விட்டு முரட்டு கோஷி வெளியேறியது. ஆபீஸ் பையன் சாவதானமாக வந்து அறையை சுத்தம் செய்துவிட்டு அப்புசாமியையும் சுத்தம் செய்து சுவரோரமாக உட்கார வைத்தான். இப்படிதான் புது சார், கஸ்டமருங்க தடால்னு படையெடுத்து தாக்குவாங்க. ஆபீஸை ஒரேடியா மூட மாட்டேங்கிறானுங்க சார. வர்ற கஸ்டமருக்கு சமாளிக்க முடியல, ஸ்டாஃப்காரங்க ஆபீஸ்க்கே வர்றதில்ல. நீங்க புதுசு அதான் தெரியல. அப்புசாமி நொறுங்கி பொடி பொடியானவராக ஈன குரலில் ஆபீஸ் பையனிடம், டேய் டேய், ஒரு காஃபியாவது வாங்கிட்டு வாடா. சார், வெளியே தலை காட்டினா என்னையும் கொன்னே போட்டுருவாங்க, பட்னி கிடந்துருங்க பேசாம. அப்புசாமிக்கு அன்பு மனைவி சீத்தையை கட்டி கொடுத்த தயிர் சாதம் நினைவுக்கு வந்தது. எவர் சில்வர் டப்பாவை எடுத்து திறந்தார். உள்ளே ஒரு துண்டு காகிதம் மட்டுமே. பிரிய கணவரே, சாப்பிட்டீர்களா? ஐ மீன், கஸ்டமர்கள் வழங்கிய அன்பு அடிகளை. யாராவது துன்பத்தில் இருக்கும் போது அதை மேலும் கிளறுகிற மாதிரி அவர்களிடம் பேசக்கூடாது. அவர்களுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்போது பேசுவதில் ஒரு பிளஷர் காண்பது மகா டிப்ளோரபிள். நான் சிபாரிசு செய்த வேலை நன்றாயிருக்கிறதா என்பதை வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த டோர் ஸ்டெப்ஸ். யுவர்ஸ் லவ்விங் வைஃப், சீதை. அடியே சீதே, படுபாவி, நான் உதப்படணுங்கிறதுக்காகவே இந்த வேலையை எனக்கு நீ சிபாரிசு பண்ணியா? சாப்பாட்டுக்கே லாட்ரிங்கிற மாதிரிலாம் நீ பேசினதெல்லாம் நாடகமா? புது சார், அடுத்த கோஷ்டி வர்றதுக்குள்ள கிளம்பிடுங்க சார். ஆமா, நாளைக்கு ஆபீஸ் வருவீங்களா சார்? எந்த வேலைக்கு போனாலும் முத நாள் பார்த்துட்டு மறுநாளும் போனாதான் ராசிமாங்க. ஆமா, உங்க சௌரியம் எப்படி? 2 நாள் வந்தா நல்லதுதான். முதல் நாள் வேலையிலேயே ஒருத்த செத்துட்டான்னு வச்சுக்கோ, அவனால 2 நாள் எப்படிடா ராஜா வர முடியும்? அப்போ இப்போ எட்டிக்கு போ.